ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஸ்வாட் கைஸ் சீசன் 2 எபிசோட் 3. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம் சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே அந்த மேடம் தான் காட்டுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, எல்லாருமே இங்கே வாங்க, நம்ம அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் போட்டாகணும். இதனாலேயே அங்கே நிறைய பேரும் எழுந்து வராங்க. இந்த சைடு அந்த வெள்ளமுடிக்காரனை தான் காட்டுறாங்க. அவனும் கடவுள்கிட்ட வேண்டி நிற்கான், இந்த மாதிரி சாய்க்காக்கு பேச்சு திறமையை திரும்பவும் கொடுங்க, அதுவும் இல்லாமல் அவன் வந்து என் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் இப்படின்னு இவனும் வேண்டி நிற்கான். இப்போ தான் நம்மளுக்கே புரியுது, இவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். அதுவும் ஒன் சைடாக தான், இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஸோ இவர் வந்து அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணோன்னே இப்படி வேண்டி நிற்காரு. இந்த சைடு அவளும் கிளாஸை கவனிச்சு நிற்கான், இவன் என்னன்னா அவளை பார்த்து நிற்கான். இவனும் கிளாஸ் முடிஞ்சோடனே, ஏய் உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா, டவுட் இருந்தால் என் கையில் சொல்லு, நான் வந்து உனக்கு பதிலாக நான் போய் கேட்குறேன் இப்படின்னு இவனும் சொல்கிறான். எனக்கா எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு அவளும் சொல்லிடுறான். சீனா ஷிஃப்டாவது இந்த சைடு அந்த ஹெட் குவார்ட்டரை தான் காட்டுறாங்க. உள்ள அந்த கேப்சூல்லேருந்து நிறைய பேர் எழுந்து வந்திருக்காங்க. அங்கே இருக்க ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி இவன் யார் புதுசாக இருக்கான் மேடமும் சொல்கிறாங்க. ஓ, இவனை பற்றி கேட்குறியா, இவன் கையில் நெபஸ்டிக்மா ஸ்வாட் இருக்குது, இவன் தான் புது ஸ்வாட் வச்சுருக்க நெபஸ்டிக்மா, இவனோட பேர் ஏசை. அவனும் அந்த மேடமை பார்த்துட்டு, என்ன நீ வந்து நான் சொன்னதெல்லாம் பண்ணவே இல்லை போல், நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கானே நீ அதெல்லாம் சாப்பிட்டா தான் உன்னோட முடி வந்து சாஃப்டாக இருக்கும்னு, இத்தனை நாள் நான் சொன்னதை பண்ணவே இல்லை தானே நீ. ஆமாம், நான் பண்ணலை. சரி இப்பயாச்சும் நீ பண்ணு, போய் நல்ல ஃப்ரூட்ஸாக சாப்பிடு, தொடர்ந்து நீ 3 நாள் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டாகணும், அப்போ தான் உன்னோட முடி திரும்ப அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம மேடமோ, இப்போ அது மாதிரி இல்லை, இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து போட்டி போட்டாகணும், அதுவும் சாதாரணமான புஷமாக இல்லை, அது ஒரு டெவில் கூட. சீனா ஷிஃப்டாவது இவனும் ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கான். இவனும் யோசிச்சுருக்கான், இந்த மாதிரி டெவில் கூட போட்டி போடணுமா அப்படின்னு இவனும் யோசிச்சுருக்கான். அவங்க ரெண்டு பேரும், இந்த மாதிரி நீ கவலைப்படாத, என்னோடய ஸ்வாடை செஞ்சதே அதுக்காக தான், அதனால டெவிலெல்லாம் ஈஸியாகவே நம்ம அழிச்சிடலாம், நீ வந்து கவலைப்படாத. உடனே அவனும் கேட்குறான், உன்னை பார்த்தா சீக்கிரமாக ஜாயின் பண்ண மாதிரி தெரியுது, ஏன்னா சாதாரணமாக சோசியலையை ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே நம்ம புஷமாக மாறப்போகிறோன்னு. இதனால தான் அவங்க வந்து இங்கே ஜாயின் பண்ணுவாங்க, இங்கே கோல்டு ஸ்லிப்பில் போட்டு போட்டு அவங்கள டிலே ஆக்கிடுவாங்க, இதனால அவங்களுக்கு லைஃபும் எக்ஸ்பேண்ட் ஆகும். உன்னை பார்த்தா அப்படி தெரியல, ஓ என்னை பற்றி கேட்குறியா, அது ஏன் என் கையில் கேட்குற இப்படின்னு இவனும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவனும் முடி வெட்டினிருக்கான். அப்போ தான் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த குண்டு பாம்பில் உங்களை தேடி வந்துச்சான், என்னது இங்கேயுமா இப்படின்னு இவனும் வேறு எங்கே ஓடிடான். நெக்ஸ்ட் இல்லை, இவனும் ஒரு பொண்ணு கூட ஜாலியாக இருக்கலான்னு ஒரு ஹோட்டலுக்கும் போகிறான். அந்த ஹோட்டலில் அந்த குண்டு பாம்பில் இவனுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணி உட்காந்துருக்கு. அதுவும் கூப்பிது, நான் வந்து உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா. உடனே அவனும் கேட்குறான், நீ வந்து எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன், உனக்கு ஒன்றும் புரியலையா, உன்ன மாதிரி அழகான ஆம்பளையும் என்ன மாதிரி அழகான பொண்ணும் சேர்ந்தால் தான் ஆசம், அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணுறேன் இப்படின்னு அதுவும் சொல்லுது. இவன் அங்கேருந்து ஓடி வந்துடுறான். இவனும் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் வந்து இதுக்காக தான் இங்கே வந்து சேர்ந்தேன் இப்படின்னு சொன்னேன்னா அவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க. இதனாலேயே இவனும், அதெல்லாம் எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டாவனும், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கும், அதனால தான் நீ இப்போ சொல்ல, அப்புறமாவே சொல்லு, அப்படி சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம். இந்த சைடு சாய்க்காவை தான் காட்டுறாங்க. அவ்வளோ பேப்பர்லாம் எத்தனை பையன் இருக்கான், அவ்வளோ பேப்பர் எத்தனை பையன் இருக்கும்போது திடீர்னு அவனும் ஒருத்தன் இடிச்சிடறான். இதனாலேயே அங்கே ஃபுல்லாகவே பேப்பராக உழுந்துருது. இதை பார்த்தா அவளும், ஹே எதுக்கு இடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணுறது, அவளால் வாய் அசைக்க முடியும் தவிர அவளால் பேச முடியல, இதனாலேயே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளும் அந்த பேப்பரை எடுக்கலான்னு போகிறான். பார்த்தா வெள்ள முடிக்காரனும் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்து சாய்க்காவும் ரொம்பவே நன்றினு அப்படி செய்கையிலேயே சொல்கிறான். அவனும், நன்றியில அதுக்கு, நான் வந்து இதுக்காக தானே அவன் கூட இருக்கேன். உடனே அவ்வளோ தலையை குஞ்சுக்கிறான். இதை பார்த்து நம்ம வேலை முடிக்கணும், ஹே நம்ம வந்து வெளில போகலாமா, ஏன்னா ஸ்கையை பாரு, ஸ்கை எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்கூலில் இருக்கிறதோட நம்ம வந்து கட்டெஸ்ட்டு வெளில சுற்றுறது நல்லாயிருக்கும். இதை கேட்ட சாய்க்காவும் ஒத்துக்கிறான். இதனாலே இவங்களும் வெளியும் போகிறாங்க, இவங்களும் ஜாலியாக வெளில வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இவங்களோட டைமு. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. உடனே வெளில முடிக்கணும்னு சொல்கிறான், இந்த மாதிரி வெளில சுற்றுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதுவும் இல்லாமல் இந்த நீல கலரில் இருக்க வானத்தை பார்க்கறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இதனால தான் நான் அடிக்கடி வானத்தையும் பார்த்து நிற்பேன். ஆமாம், நம்ம வந்து வெளில போகணுமே, இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கா. இது கேட்ட சாய்க்காவும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு செய்கையிலே சொல்கிறான். என்னது உண்மையாவா, அவ்வளோ ஆமான்னு சொல்கிறான். இந்த சைடு 3 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதில் நம்ம ரியாவும் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் வந்து வெளில போய் ஆகணும், எங்கள் அண்ணனை நான் பார்த்தாகணும் இப்படின்னு அவ்வளோ கத்தினிருக்கான். இதை பார்த்து பக்கத்தில் அந்த பொண்ணும், எனக்கு பீஸா வேணும், பர்கர் வேணும் இப்படின்னு அவ்வளோ கேட்டிருக்கான். இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கோரஸாக ஒரு சாங்கே உருவாக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணும், ஹே என்ன ரெண்டு பேரும் விளாண்டுருக்கீங்க இந்த மாதிரி, அதுவா எங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல அதனால தான் நாங்கள் இப்படி விளாண்டுருக்கோம், இப்போ நாங்கள் வெளில போய் ஆகணும், எத்தனை நாள் தான் நம்மளும் இங்கே இருக்கிறது, நம்ம ஏதாச்சும் ஐடியா பண்ணி ஆகணும் இப்படின்னு இவங்களும் வெளில போகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதனாலே இவங்க 3 பேரும் நந்து போகவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க பாதி தூரம் வந்துடுறாங்க. இவங்களும் ஒரு டோரை பார்க்குறாங்க, அதில் பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. இதனாலே அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கீயை போட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணும் போட்டு பார்க்குறா, இருந்தாலும் அது ஒர்க் ஆகலை. அவ்வளோ சொல்கிறான், நான் சும்மா கெஸ் பண்ணேன், அதனால அது தப்பாக தான் இருக்குது,
பக்கத்துல இருக்க பொண்ணு ஹே நம்ம வந்து வேற ஏதாச்சும் டோரை தேடலாம் அப்படின்னு அவ்வளவு சொல்றான். சீனா ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடே நம்ம சாய்க்கா அண்ட் வெள்ளமுடிக்காரன்னு தான் காட்டுறாங்க. நம்ம வெள்ளமுடிக்காரன் சொல்றான், இப்போ நம்ம எங்கேயாச்சும் போலாமா இப்படின்னு அவனும் கேட்டுனிருக்கான். நம்ம சாய்க்காவும் அங்க இருக்க பெரிய பிள்ளைங்க பாக்குறா. இதை பார்த்தோன்னே நம்ம காய் சூசைட் பண்ணதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. இதனாலேயே அவ்வளவு பயந்துட்டு அந்த கம்பத்தை போச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம வெள்ளமுடிக்காரனும் அப்படியே பார்த்துன்னு இருக்கான். சீனா ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடு அந்த கேங்கை தான் காட்டுறாங்க. இவங்களும் ஒரு டனலில் போயின்னு இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கே ஃபீல் ஆகுது ஏதோ ஒன்று பயங்கரமாக இங்கே வந்துன்னு இருக்கு. அதோட ஆரா பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால நம்ம தான் போய் பார்த்தாவணும் இப்படின்னு சொல்லி இவங்களும் போகிறாங்க. இவங்கள போய் பார்த்தா அது ஒரு குண்டு பொம்பளை. ஏய் நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து ஒரு டேஞ்சரஸான ஆறாவது, நீ இங்கே இருக்கக்கூடாது இப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. உடனே அந்த பொம்பளையும் ஹே உங்களெல்லாம் பார்த்தா சோசிடையிலேருந்து வந்த மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லி அவளோட ஸ்வாட் எடுக்கிறா. இதை பார்த்த இவங்களும் நீயும் ஒரு கிறிஸ்லஸா, அப்போயே நீ சோசிடையை ஜாயின் பண்ணல இப்படின்னு இவங்களும் சுற்று போடுறாங்க. உடனே அந்த பொம்பளையும் எனக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்கல, அதனால தான் நான் ஜாயின் பண்ணல. ஏன் நான் உங்களை மாதிரி தான் இருக்கணுமா, எனக்கு தனி ஃப்ரீடம் இருக்குது இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இருந்தாலும் இவங்க சுற்று போட்டுறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க மரியாதை எங்கள் கூட வந்துடு, சோசிடையை ஜாயின் பண்ணு, இதனாலே இவ்வளோ அடிக்கலான்னு வரா, அப்போ தான் நம்ம ஈஸியும் வரா. இவனை பார்த்தோன்னே அவ்வளோ ஏய் எத்தனை நாளாக எங்கே போனேன், நான் வந்து உனக்காக நாயாக அலைஞ்சேன் தெரியுமா, என்னோட டார்லிங் நீ வந்து எனக்கு திரும்பவும் கிடச்சிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ சொல்கிறா. உனக்காக நான் ஹோட்டலில் ரூமெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நம்ம ஒன்றா வாழலாம். இதை கேட்ட அவனும் ஏய் நான் இதுக்காக தான் இங்கே வந்து ஜாயின் பண்ண, திரும்பவுமா அப்படின்னு சொல்லி அவனும் ஓடுறான். இதை பார்த்தா அவனும் ஏய் நான் வந்து உன்னை சும்மா விட்டுருவேனா, நானும் வருவேன் மை டார்லிங் இப்படின்னு அவ்வளோ வரலான்னு பார்க்குறா. திடீர்னு இவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்தா இவ்வளோ பிளாக் பண்ணிடுறான். என்ன என்னோட டார்லிங் கையிலேருந்து நீங்கள் வந்து என்னை தனியாக பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா, அது வந்து நடக்காது இப்படின்னு இவளோட பாய்சனஸான கேஸை வந்து அங்கே பரப்பி விட்டு வரான். இதனாலே அவங்களால மூச்சு விட முடியல. இந்த கேஸ் வந்து பாய்சனஸாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இது என்னோட பாடியை அப்படியே நிறுத்தி வைக்குது, இதனால என்னோட கால் கையெல்லாம் மாற்று போகுது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இந்த லேடியும் அப்படியே அவனை தேடி போகுது. பார்த்தா அதே புஷமா, ஏய் நான் உன் கையில் வர சண்டை போட்டாகணுமா, இப்போ உன் கையில் சண்டை போடலாம் என் கையில் டைம் இல்லை, என்னோட டார்லிங்கை நான் தேடி ஆகணும் இப்படின்னு அவ்வளோ திரும்பவும் அந்த கேஸை பரப்பி விட்டு அங்கேருந்து ஓடிடுறா. இதனாலேயே அங்கே ஃபுல்லாகவே கேஸ் ஆயிடுது. இந்த சைடே நம்ம ஈஸியை தான் காட்டுறாங்க. அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி எல்லாருமே மாட்டிக்கினாங்க, அங்கேருந்து நான் ஒண்டி தான் தப்பிச்சு வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் அங்கே தான் அந்த புஷமாவும் இருக்குது, இப்போ என்னால் தனியெல்லாம் அது கையில் போட்டி போட முடியாது, இதனாலேயே நம்ம மேடமும் நீ வந்து அங்கேருந்து ஓடி வந்துரு, மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், இதனாலேயே நம்ம ஈஸியும் அங்கேருந்து ஓடினிருக்கான். இந்த சைடு அந்த மூணு கேர்ள்ஸை தான் காட்டுறாங்க. அவங்களோ பாவம் ரொம்ப நேரமாக டோரை தேடினு இருக்காங்க. இவங்களுக்கே அப்போ தான் புரியுது இந்த ஃப்ளோரில் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தா இங்கே வந்து ஒரு விண்டோரும் இல்லை, அதுவும் இல்லாமல் இங்கே வந்து டோரும் இல்லை ஸ்டெப்ஸும் இல்லை, அப்போ நம்ம எப்படி தான் வெளில போய் ஆகணும் இப்படின்னு இவங்களும் நடந்து போயினே இருக்காங்க. இவங்களும் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு டோரும் இருக்குது. இவங்களும் நான் வந்து எப்படியாச்சும் வெளில போய் ஆகணும் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த டோரையும் திறக்கிறாங்க. இவங்களும் கஷ்டப்பட்டு எப்படியும் அந்த டோரை திறந்துறாங்க. இருந்தாலும் அந்த டோருக்குள்ளே பார்த்தா ஒரு சவுறு தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே என்ன இது, இந்த டோருக்குள்ளே எப்படி இந்த சவுறு வந்தது இப்படின்னு இவங்களும் ஷாக்கிங்காக பார்த்து நடக்கும்போது திடீர்னு அந்த ரெண்டு பேரும் மைக்கை போட்டு விழுறாங்க. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது எவனும் ஒருத்தன் வந்து அங்கே மைக்கை அந்த யூஸ் பண்ணி எல்லாரையுமே மைக்க மாக்கிறான். இவன் யாருன்னு பார்த்தா அதே டாக்டர் தான். இவனும் சொல்கிறான் இவங்களோட மெமரிஸை திரும்பவும் அழிச்சுட்டு நான் ரீரைட் பண்ணி ஆகணும் போலியே. சீனா ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடு நம்ம சாய்க்கா அண்ட் அந்த வெள்ளமுடிக்காரன் தான் காட்டுறாங்க. அவங்களும் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. இவங்களும் இந்த மாதிரி பேசுகிறாங்க, சாய்க்கா அன்னைக்கு உனக்கு நடந்த மாதிரி தானே இன்னைக்கும் நடந்தது, அதாவது அன்னைக்கு நீ டிராயிங் வரையும் போது என்ன ஃபீல் பண்ணியோ அதே தானே இன்றைக்கும் ஃபீல் பண்ணேன், அவ்வளோ ஆமான மண்டையாட்றா, எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நீ வந்து எனக்காக தான் நீ ஸ்மைல் பண்ணுற, எதுக்கு நீ இப்படி பண்ணுற, உனக்காக நீ ஸ்மைல் பண்ணு, ஏன் மற்றவங்களுக்காக பண்ணுற, எனக்கு நல்லாவே புரியுது உனக்குள்ளே இருக்க சேட்னஸுக்காக நீ வந்து போராடினிருக்க, அதே மாதிரி தான் எனக்குள்ளே ஒரு டார்க்னஸ் இருக்குது அது கூட நான் போராடினிருக்கேன், ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த டார்க்னஸ் வந்து என்னை விட்டு போகாது, இதனால தான் நான் என்னோட வாழ்க்கையில் நான் எப்பயுமே ஓடினே இருக்கேன், அதுவும் இல்லாமல் அந்த டார்க்னஸ் வந்து என்னோட ஹார்ட்டுக்கிட்ட நெருங்கினே இருக்கேன், இதனால தான் நான் எப்பயுமே வெளிச்சமாக இருக்க இடத்துல தான் இருப்பேன், அதுவும் இல்லாமல் அழகான வானத்தையும் நான் பார்த்துன்னு இருப்பேன், இவன் டார்க்னஸ்ன்னு சொன்னேன்னு நம்ம சைக்காக்கே நம்ம காய் சொன்னதான் ஞாபகம் வருது, இவன் சொன்னதும் காய் சொன்னதும் சிம்லராக தான் இருக்குது இப்படின்னு இவ்வளோ யோசிச்சுருக்கான். இவனும் ஒரு கதையை பற்றி சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு பேடான ஒரு இன்சிடென்ட் நடந்தது, பல வருஷங்கள் முன்னாடி ஒரு புஷமா வந்து என்னோட ஃபேமிலியில் இருக்க மொத்த பேரையும் கொன்னுச்சு, என்ன என்னோட தங்கச்சி என்னோட ஃபாதரை தவிர அங்கே இருக்க எல்லாருமே அதை கொன்னுச்சு, அந்த இன்சிடெண்ட்டில் எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் பயங்கரமாக இன்ஜுரி ஆச்சு, அதில் எப்படி நாங்கள் தப்பிச்சோன்னு எங்களுக்கே தெரில, இதுதான் இந்த உலகத்திலே நான் பெரிய மிராக்கள்னு நான் சொல்லுவேன். நம்ம வெல்ல முடிக்காதுனா சொல்கிறான், நான் என்ன தான் அந்த இதை மறக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அதையே தாண்டி இந்த டார்க்னஸ் வந்து என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிருக்கு, நான் எவ்வளோ தூரம் ஒன்றாலும் அது என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் கேட்ட நம்ம சாய்க்காவும் காய் சொன்னதெல்லாம் ஞாபகம் பற்றி பார்க்குறான். அவனும் இதே தான் சொல்லியிருப்பான், நான் எவ்வளோ தூரம் ஒன்றாலும் அது என் பின்னாடியே தான் வருது, நம்ம வெல்ல முடிக்காருன்னு சொல்கிறான், நான் வந்து அந்த டார்க்னஸ்லேருந்து தப்பிக்க முடியாது போல், அது வந்து என்னை கண்டிப்பாக ஒரு நாள் முழுங்கிடும், நம்ம வெல்ல முடிக்காருனோ நான் என்ன பண்ணுறது இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்த சாய்க்காவும் நம்ம காய்க்கு நடந்த மாதிரி இவனுக்கும் நடக்குமோ அப்படின்னு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறா. இதனாலேயே அவ்வளோ பயந்து அங்கேயே கத்துறா. இவன் கத்துனனால இவளோட குரலும் திரும்ப வந்தது, அதுவும் நம்ம இவன் பயத்தில் அவனையே கட்டி போச்சுக்கிறான்.
நம்ம சைக்கு அவன் கட்டி பிடிச்சிட்டு நீ வந்து கவலைப்படாத உன்னை நான் அப்படி விட மாட்டேன் நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இதை கேட்ட வேலை முடிக்கணும். ஹே சாய்க்கா உன்னோட வாய்ஸ் வந்து திரும்பவும் வந்துச்சு, இப்போ தான் இவளுக்கே தெரியுது. இவ்வளோ சொல்கிறான், நான் வந்து உன்னை அப்படியே விட மாட்டேன், உனக்கு நான் இருக்கேன் ப்ரொடெக்ட் பண்ண இப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். இவ்வளோ நம்ம வேலை முடிக்கானே பார்த்து நிற்கான். நம்ம வேலை முடிக்கணும் இவ கணக்கு நம்ம காய் மாதிரி தெரியுறான். இதனாலே இவ்வளோ அப்படியே பார்த்து நிற்கான். நம்ம வேலை முடிக்கானோ கிட்ட வரான். இதனாலே இவ்வளோ கிட்ட வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கேஸ் அடிக்கிறாங்க. சீனோ ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடு ஒரு பர்சனை தான் கட்டுறாங்க. அவனும் சொல்கிறான், நான் எத்தனையோ பேரை உனக்காக கொண்டிருக்கேன், இருந்தாலும் உனக்கு பத்தலை, உனக்கு வந்து உணவு பிளட் வேணும்னு எனக்கு தெரியுது சிரியோ, ஆனால் நான் எத்தனையோ பேரை உனக்காக கொண்டிருக்கேன், உனக்கு வந்து பிளட் வேணுமா இல்லை நிறைய பேரை நீ கொல்லணுமா இப்படின்னு அவனும் சொல்கிறான். நெக்ஸ்ட் இல்லை ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. எவனோ ஒருத்த டோரை திறக்கிறான். பார்த்தா நம்ம ரியே வந்து டாக்டர்கிட்ட பேசின்னு இருக்கான். இப்போ தான் நம்பிக்கை தெரியுது இது வேறு யாரும் இல்லை அவனோட அண்ணன் தான். இதை பார்த்தோன்னே ஹே அண்ணா நீ வண்டியா அப்படின்னு அவ்வளோ கட்டி பிடிக்கிறா. நம்ம ரியே அவன் சொல்கிறான், நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அவன் கூட வந்துடுவேண்ணா, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இதை கேட்ட வேலை முடிக்கானு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோட லைக் டார்கெட் எவ்வளோனா 200 லைக்ஸ். ஸோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க கைஸ். நான் வந்து கூட சீக்கிரம் மற்ற எபிசோட ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த எபிசோடில் எவனோ ஒருத்தன் நம்ம சிரிவை பார்த்து பேசியிருந்தாலே அது வேறு யாரும் இல்லை நம்ம வெள்ள முடிக்காரனோட அப்பா தான். அதுவும் இல்லாமல் ஒன்றுமே காய காட்டலன்னு கேட்காதீங்க, அது வந்து இதுக்கத்த வர எபிசோடில் தான் வரும். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோ எங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.